இந்த குட் ஃப்ரைடே விசேஷித்த கம்யூனியன் ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய பந்திக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலகட்டத்தில் ஒரு கொடிய வியாதி, ஒரு கொள்ளை நோய் நம்மளை வந்து பெரிய அளவில் நமக்கு பயத்தை கொண்டு வர்ற மாதிரியும் நம்மளுக்கு சில குழப்பங்களை கொண்டு வர மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் சங்கீதம் 91:3 தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை என்னென்னா, அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்பு வைப்பார்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆனால் கொள்ளை நோய்களிலிருந்து தேவன் விடுதலை ஆக்குறதுக்கும் கம்யூனியனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. கர்த்தருடைய பந்திக்கும் இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெறுறதுக்கு ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களாக அடிமைப்பட்டிருந்த காலத்தில் தேவன் அவர்களை வெளியே கொண்டு வரும்படி மோசே அனுப்புகிறார். ஆனால் அந்த பார்வோன் ராஜாக்கிட்ட ஆண்டவர் கட்டளையிடுறார், என் ஜனங்களை நீ விடணும், அவங்கள நீ ரிலீஸ் பண்ணால் அவன் வந்து விடுறதில்லாமல் என்னாலுமா விளையாட்டு காமிச்சுன்னுக்குறான் பாருங்க. பார்வோன்ன்றவன் எதிரி கிடையாலும் பிசாசு கிடையாலும். அப்போ தேவன் சொல்கிறாரு மோசையை பார்த்து, நான் கொள்ளை நோய்களை வரப்பண்ண போகிறேன். வாதைகள், 10 வாதைகளை எகிப்து தேசத்து மேலேயும் எகிப்தியர்கள் மேலே நான் கொண்டு வரப்போகிறேன். ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மட்டும் அது அந்த வாதைகள் பாதிக்காதுன்னு அவர் சொல்கிறார். சரியா? அப்புறம் எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்களேன். முதலாவது இந்த கொள்ளை நோய் மத்தியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எப்படி எகிப்தியர்களை பாதித்த கொள்ளை நோய்கள் 10 வாதைகள் இஸ்ரேவேல் ஜனத்தை பாதிக்கவே இல்லையோ, அவங்கள வாதிக்கவே இல்லையோ, அதே மாதிரி கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்களும் இந்த உலகமும் ஒன்றே இல்லை, நானும் இந்த உலகமும் ஒன்றே இல்லை. கர்த்தர் நம்மளை இந்த உலகத்தை விட்டு வேறுபடுத்தியிருக்கிறார். யூ ஆர் டிஃப்ரெண்ட். அவங்கள மாதிரியே பேசுறதும் அவங்கள மாதிரி பயப்படுறதும் நம்ம தவிர்க்கணும் இல்லையா? இல்லை எல்லாருக்கும் வந்துனுக்குது, எல்லாருக்கும் வந்துன்னு இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லாரும் இல்லை. நீங்கள் விசேஷித்த ஜனங்கள், ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்க, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்க, நம்ம எல்லாருமே வித்தியாசமானவங்க. ஆமென். எப்படி எகிப்து தேசத்தில் 10 வாதைகள் வரும்போது எகிப்தியர்களையும் அவருடைய ஜனத்தையும் தேவன் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி காமிச்சாரோ, இந்த கொள்ளை நோயின் சூழ்நிலை மத்தியில், இந்த கொரோனா வைரஸுடைய பிரச்சனை மத்தியில் உங்களையும், அதாவது நம்மையும், இந்த உலகத்தையும் தேவன் விசேஷித்தமா வச்சு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காமிப்பார். ஆமென். சோ இந்த கொள்ளை நோயை ஜெயிக்கிறது எப்படின்னு கடைசி வாதம் பாருங்க. கடைசி வாதையில தேவன் சொல்றாரு, எல்லார் வீட்டில் தலைச்ச புள்ள வந்து இறந்துட போறான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா முதல் பிறந்தவர், the firstborn of the house will be killed. ஓகே. ஆனால் தேவன் அதுக்காக நிவர்த்தி செய்கிறதுக்காக, அந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் நடக்காததுபடி ஆண்டவர் ஒரு விசேஷித்த வகையான ஒரு பலி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம பஸ்கா பலி நம்ம சொல்கிறோம், நம்ம வேதத்தில் நம்ம படிக்கிறோம், த பாஸ் ஓவர் சாக்ரிஃபைஸ். ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டை அவங்க தெரிஞ்சுக்கணும். சி, த லேம்ப் இஸ் ஃபார் த ஃபேமிலி. ஆமென். குடும்பந்தோறும் நம்ம இப்போ எப்படி ஆராதிச்சிருக்கிறோமோ, அன்னைக்கு எகிப்தில் குடும்பம் குடும்பமாக தான் ஆராதனையில் பங்கு பெற்றாங்க. கவலைப்படாதீங்க, இது புதுசில்ல, ஏற்கனவே நடந்தது தான். குடும்ப குடும்பமாக சபைகள் நடக்கிறது பழைய விஷயம், அது ஏற்கனவே தேவன் நியமித்தது தான். ஸோ எகிப்தில் அந்த கொள்ளை நோய் கடைசி வாதம் வரும்போது, அது வர்றதுக்கு முன்னாடியே தேவன் அவங்களை ஆயத்தப்படுத்துகிறார். குடும்பத்து தலைவர் அவனுடைய குடும்பத்துக்காக ஒரு ஆடை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருக்கணும், அந்த ஆடை பலி கொடுத்து அதோடைய ரத்தத்தை எடுத்து தன்னுடைய கதவு முனைகளில் அதை தெளிக்கணுமா இருந்துச்சு, அதை அப்ளை பண்ணுமா இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த டோர் போஸ்ட்டுங்களில், கதவுடைய போஸ்ட்டுங்க மேலே அந்த ரத்தத்தை அவர் தெளிச்சுட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு, ஆனால் அந்த மிருகத்துடைய சரீரத்தை வீட்டுக்கு உள்ளே உட்காந்து அவங்க எல்லாரும் அந்த கறியை சுட்டு சாப்பிட சொல்கிறார். ஓகே. இதில் என்ன மாதிரி ஒரு அருமையான அடையாளம் இருக்குது பாருங்கள். இந்த பஸ்கா பலி இயேசு கிறிஸ்துவுக்கான அடையாளம் தான். அது வெறும் அடையாளம், இயேசு கிறிஸ்து தான் நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக. அவர் எருசலேமுடைய வாசலில் வீதிகளில் தான் நமக்காக பலியானார். சரியா கவனிங்க, அவருடைய ரத்தம் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்த பொருளாக இருக்குது. அவருடைய சரீரத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய சரீரங்கள் ஆரோக்கியம் அடையுது. நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த ஆடை வந்து சுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா இயேசுவானவர் பிதாவுடைய கோபாக்கினியினால, ஜட்ஜ்மெண்ட் ஃபயரால அவர் வந்து சகல பனிஷ்மெண்ட்டையும் அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். ஆமென். ஸோ த ஃபயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஃபெல் அப்பான் ஜீசஸ். இன் த சேம் வே த லேம்ப் ஹேஸ் டு பி பர்ன்ட் இன் ஃபயர். ஓகே. ஸோ வீட்டுக்கு வெளியே கதவு மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ள சரீரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ரத்தம் சரீரம், அதுக்கு தான் அடையாளம் நம்மளுடைய கம்யூனியன் நம்ம எடுக்கிறோம். திராட்சை ரசமும் அப்பமும் எடுக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட உடைக்கப்பட்ட, தீயால் பாதிக்கப்பட்ட ஆண்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்ட அவருடைய சரீரத்துக்கு அடையாளம், ரத்தம் நமக்காக ஊற்றப்பட்ட அந்த ரத்தத்துக்கு அடையாளமாக நம்ம திராட்சை ரசத்தை நம்ம எடுத்துக்கிறோம்.
ஆமென். பாருங்க, முதல் அந்த எகிப்தில் வாதையிலிருந்து அவங்க தப்புவிக்கிறதுக்காக, அவங்க தப்பிக்கிறதுக்காக கம்யூனியனில் பெற்றுக்கொண்டாங்க. யார் யார் வீட்டில் கம்யூனியன் இருந்துச்சோ, அதர்வர்ட்ஸ் யார் யார் வீட்டுக்கு வெளியே ரத்தம் தெளிக்கப்பட்டு உள்ள ஆட்டுக்குட்டியானவருடைய சரீரத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க வீடுகளில் அன்னைக்கு மரணம் இல்லை. ஏன்? ஏன்னா அந்த சங்கார தூதன் இல்லைனா அந்த வாதை அவங்கள கடந்து போகிற நேரத்தில் கடந்து போச்சு பாருங்க. ஆனால் அன்னைக்கு எகிப்து தேசத்தாரை சுற்றிலும் அந்த அவங்க வீட்டில் இருக்கிற தலைச்சாம்பிள்ளைய சாகடிக்க வந்த நேரத்தில், அந்த ஃபர்ஸ்ட் பார்னை சாகடிக்க வந்த நேரத்தில் இஸ்ரவேல் வீட்டில் மட்டும் மரணம் வரவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அந்த வீட்டில் மரணம் ஏற்கனவே ஏற்பட்டாச்சு. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ன் சாகலை, ஏ தேவனுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் மரித்தார். யார் அது? பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர். அப்போ அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதை இந்த தேவதூதர் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்குள்ளே நான் போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே பலி நடந்தாச்சு, ஏற்கனவே மரணம் ஏற்பட்டாச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துட்டார். இனி நான் அந்த குடும்பத்தை மரணத்தினால பாதிக்க முடியாது, நான் வாதைக்குள்ள கொண்டு போக முடியாது, ஏன்னா மரணம் ஏற்பட்டாச்சு. இயேசுவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்ட உங்க வீட்டில் மரணம் ஏற்கனவே ஏற்பட்டாச்சு. அது உங்க மரணம் இல்லை, உங்க பிள்ளையுடைய மரணம் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் மரணம். அவருடைய மரணம் நம்மளுடைய சகல மரணத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மளை மீட்டெடுத்திருக்குது. ஆமென். ஸோ ரத்தம் வெளியே இருக்குது, ஆனால் உள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? கர்த்தருடைய சரீரத்தை நம்ம பங்கு பெறணும், அவருடைய சரீரத்தை நம்ம சாப்பிடணும். ரத்தம் சரீரம், அப்போ திராட்சரசம், கம்யூனியன் கொள்ளை நோய், கொள்ளை நோய்க்கு எதிராக கம்யூனியனை பங்கு பெறும்போது கொள்ளை நோய் நம்ம குடும்பத்தை அண்டாத மாதிரி நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு சங்கார தூதன் அந்த வழியாக நடந்து வரும்போது அந்த ரத்தம் சங்கார தூதனை பார்த்து பேசிச்சு. அவ அந்த ரத்தம் பேசினதை தான் நம்ம அந்த பண்டிகையாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த பண்டிகை பேர் பாஸ் ஓவர், பஸ்கா அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. ஆனால் பாஸ் ஓவர்னா என்ன அர்த்தம்? கடந்து போன அர்த்தம். அந்த சங்கார தூதனை பார்த்து, அந்த கொள்ளை நோயை பார்த்து, அந்த அந்த வாதையை பார்த்து, அவங்க வீட்டு முன்னாடி தெளிக்கப்பட்ட பூசப்பட்ட அந்த ரத்தம் அந்த தூதனை பார்த்து பேசிச்சு, கடந்து போ. புரியுதா உங்களுக்கு? பாஸ் ஓவர், பாஸ் ஓவர், பாஸ் ஓவர், யூ கேனாட் கம் இன் டு திஸ் ஹவுஸ், நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது, கடந்து போ, கடந்து போ, கடந்து போ. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உங்க குடும்பத்து மேல பாதுகாப்பா இருக்குது. வாதை கொள்ளை நோய் வரும்போது இயேசுவின் ரத்தம் அந்த கொள்ளை நோயை பார்த்து பேசுது, கடந்து போ, போயிட்டே இந்த பக்கம் நீ வரவே கூடாது. ஓ எவ்வளவு சந்தோஷப்படுங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. கடந்து போ, கடந்து போன்ற குரல் இயேசுவின் ரத்தம் எழுப்பிட்டு இருக்குது. உங்க குடும்பமும் என்னுடைய குடும்பமும் அவருடைய ரத்தத்தை நிமித்தம் பாதுகாப்பா இருக்குது. ஸோ ரத்தம் நம்மளுடைய ஜீவனை மீட்டெடுத்திருக்குது, அவருடைய சரீரம் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டே இருக்குது. ஆமென். இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் எல்லா கொள்ளை நோய்கள்ல இருந்து, வாதைகள்ல இருந்து நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு சகாயம் பண்ணுது. ஆமென். எவ்வளவு அருமையான விஷயம் இல்லை? அதனால தான் கம்யூனியன் தினந்தனமும் நீங்க வீடுகளில் கம்யூனியன் எடுங்கன்னு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரியா? உங்க வீடுகளில் அப்பமும் திராட்சரசமும், அது அது ரெண்டும் இல்லைனா வேற ஏதாவது, அதுக்கு ஈக்குவலண்டா பிரெட் பிஸ்கெட் நீங்க எடுத்துக்கலாம், கம்யூனியன் திராட்சரசத்து பிரகாரம் நீங்க ஏதாவது ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம். கவனிங்க, எலிமெண்ட்ஸ் பெரிய மேட்டர் இல்லை, என்ன எடுக்கிறோன்றது செகண்டரி தான். முதல் விசுவாசம் தான் முக்கியம், வெளிப்பாடு தான் முக்கியம். இதை சாங்கியமா சம்பிரதாயமா ஒரு சடங்காச்சாரமா நம்ம அதை பின்பற்றக்கூடாது. இயேசு கிறிஸ்துவையே நம்ம அங்கீகரிச்சுட்டு இருக்கிறோம், அவருடைய செய்து முடிச்ச கிரியையை நம்ம பெற்றுக்கொள்றோன்ற வெளிப்பாடோட எடுக்கிறதுல தான் உண்மையான வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா இந்த விஷயத்த சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கம்யூனியனுக்கு நம்ம ஆயத்தப்பட போறோம். கவனிங்க, இந்த விஷயத்த கேட்டுட்ட பிறகு நீங்க கம்யூனியன் எலிமெண்ட்ஸை நீங்க எடுத்துட்டு நீங்க ஆயத்தமாகலாம். ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. நியூசிலாண்டில் ஒரு அருமையான போதகர் இருக்கிறார், அவர் பேர் ஹென்றி காலர்ஸ். அவருடைய சபையில ஒரு வாலிபனுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். என்ன தரிசனம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவனுடைய கனவுல, அவனுடைய தரிசனத்தில் இயேசுவை அந்த சவுக்கால் அவர் அடி வாங்குற அந்த சீனுக்கு ஆவியானவர் கொண்டு போயிருக்கிறார். ஸோ இயேசுவை ஒரு கம்பத்தில் கட்டியிருக்கிறாங்க, அவர் சவுக்கால் அடி வாங்குறதுக்கு தயாராகிட்டார். அவருடைய உடம்பெல்லாம் சரியா, முதுகெல்லாம் தெரிகிற மாதிரி, உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி அவர் அடிக்கிறதுக்கு சோல்ஜர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த தரிசனத்தை அவர் பார்த்தாருங்க பாருங்க, இயேசுவை சுற்றிலும் அநேக வியாதியஸ்தர்கள் நின்றுட்டு இருந்தாங்களாம், அநேகர் வியாதிகளோட அவரை சரௌண்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்களாம். சரியா? ஸோ இந்த சோல்ஜருங்க அந்த சவுக்கால இயேசுவை அடிக்கும் போது அந்த சவுக்கில் இருந்த அந்த கொக்கிகளும் எலும்பு துண்டுகளும் அவருடைய சதையை பிச்சு அப்படியே தெரிச்சு விட்டுருச்சான் பாருங்களேன் எல்லா பக்கம். ஓகே. ஸோ தெரிச்சு விட்டு ஒவ்வொருத்தர் மேலே ஒரு ஒரு துண்டு விழுந்துட்டு இருக்குதான் அவருடைய தரிசனத்தில். ஸோ அவர் சவுக்கால இயேசு அடிப்படுறாரு, அந்த ஹுக்கில் இருந்து இப்படி சவுக்கு இப்படி எடுக்கும் போது அவருடைய சதைகள் பிஞ்சு ஒரு ஒரு துண்டா ஒரு ஒரு துண்டா இன் பீசஸ் போய் ஒரு ஒருத்தர் மேலே விழுந்துட்டு இருக்குதான் பாருங்க. ஆனால் யார் யார் மேலே அவருடைய சரீரத்தின் துண்டுகள் போய் விழுந்துச்சோ அவங்க எல்லாருமே சுகமாயிட்டாங்களாம்.
அந்த க்ஷணமே அவங்க வியாதியிலிருந்து நீக்கப்பட்டு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டவங்களாக மாறினாங்களாம். அது ஒரு தரிசனம். அது வெறும் தரிசனம் மட்டும் இல்லை, அதுதான் நிஜம். இன்னைக்கு கர்த்தருடைய சரீரத்தை நீங்கள் எடுக்கும்போது கையில் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது, அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க அது கர்த்தருடைய சரீரம். ஆமென். கையில் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது திராட்சரசம். விசுவாசத்தினால் வெளிப்பாடினால் நீங்கள் எடுத்துட்ட உடனே அது இயேசுவின் ரத்தமாக மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுங்க. வாதைகளை விட்டு, கொள்ளை நோய்களை விட்டு தூரமாருங்க. நம்ம குடும்பத்தை எந்த கொள்ளை நோயும் பாதிக்க முடியாது. ஆமென். இப்போ கம்யூனியனை பெற்றுக்கொள்றது ரெடியாக இருங்க. நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உங்கள் குடும்ப ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க நல்லவர் இயேசுவே. உங்க சரீரத்துக்காக நன்றி. உங்க ரத்தத்துக்காக நன்றி. அப்பமும் திராட்சரசமும் நீங்க கையில் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ரெடியா இருங்க. நான் சொல்ற வார்த்தைகளை நான் சொல்லும் போது நீங்க ரிப்பீட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க. நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. சொல்லுங்க, இயேசுவே, உங்க தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். உங்க காயங்கள் நிமித்தம் நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். என் குடும்பம் ஆரோக்கியமா இருக்குது. இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் எந்த வைரஸும், எந்த வியாதியும், எந்த பலவீனமும் எனக்குள்ள நிலைச்சிருக்க முடியாது. இயேசுவின் தழும்புகளால நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் என் குடும்பமும் ஆரோக்கியமா இருக்குது. இன் ஜீசஸ் நேம். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரம். இயேசுவின் ரத்தத்தை உங்கள் கைகளில் எடுத்துங்க, அதை உயர்த்துங்க. இந்த வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. நான் சொல்ற வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுங்க விசுவாசத்தோட. சொல்லுங்க, இயேசுவே, உங்க ரத்தத்தினால நான் நீதிமான். உங்க ரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டன. உங்க ரத்தத்தினால நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். உங்க ரத்தத்தினால மீட்பு என்னுடையது, ரட்சிப்பு என்னுடையது, பாதுகாப்பு என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது. இயேசுவின் ரத்தத்தினால நானும் என் குடும்பமும் பாதுகாப்பா இருக்கிறோம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால எந்த கொள்ளை நோயும் என் குடும்பத்தை நெருங்க முடியாது. நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், நாங்க விடுதலையா இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க.
தேங்க் யூ ஜீசஸ், நீங்கள் நல்லவரான்றது. இன்னும் சத்தங்களை உயர்த்தி வீடுகள் தோறும் சத்தங்களை உயர்த்துங்க, சத்தங்களை உயர்த்தி ஆராதிங்க. நன்றி ஏசப்பா, கிருபைக்காக நன்றி, பலனுக்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி, நன்மைக்காக நன்றி. ஓ ராபா ஷகரா ராபா பலாந்தூனா, நன்றி ஆவியானோரே, நன்றி ஆவியானோரே. கமான் கமான், இன்னும் சில வினாடிகள் துதிங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் வாக்கு மாறாதவர், நீங்கள் உன்னதர் ஆண்டவரே. குடும்பங்கள் தோறும் உங்கள் பிரச்சனை இன்னைக்கு ரியலாகவே மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இன் ஜீசஸ் நேம், நன்றி ஆவியானோரே, நன்றி ஆவியானோரே. கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பின் பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த கம்யூனியன் ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்கள் மேலே ஒரு விசேஷத்தை பாதுகாப்பையும் நன்மையை ஆண்டவரே நீங்கள் கட்டளை இடுங்க ஆண்டவரே, இயேசுவ நாமத்தில். எந்த கொள்ளை நோயும் எந்த வாதையும் நெருங்கவே கூடாது. ரத்தம் கொள்ளை நோயை பார்த்து கடந்து போன் பேசுகிறத நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. எங்களை வித்தியாசமாக்கி காட்டுறதுக்காக நன்றி. எங்களை உலகத்துக்கே வெளிச்சமான ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமம்.